ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே வற்றாத நீரூற்றே நன்றி ஐயா நன்றி ஐயா ஜீசஸ் Thank you, Pa. ஆராக பெருக்கெடுத்து ஓடணும் ஆயிரங்கள் மண்டை நடத்தணும் நிரப்புங்கப்பா எங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா எங்க சிந்தைய ஆவியால நிரப்புங்கப்பா வசனத்தால நிரப்புங்கப்பா எங்க சிந்தைய வசன நிரப்புங்கப்பா இடைவிடாமல் ஜெபிக்கணுமே எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணுமே நிரப்புங்க எங்க சிந்தைய ஆவியால நிரப்புங்க எங்க இதயத்தை வசனத்தால நிரப்புங்க எங்க நினைவெல்லாம் உங்க சிந்தையாக மாறட்டும் எங்க நினைவெல்லாம் சிந்தையாக துதியாக மாறட்டும் தேங்க்யூ அப்பா உங்க நாமத்துல தான் எல்லாம் கூப்பிடுறப்பா பாலைவனத்தில் கூப்பிடுகிறவனுடைய சப்தம் யோவான் சப்தம் ஏசையா வாழ்வு நான் வாழணும் என் தாய் நாடு
உன் பாதம் திரும்பணும் தூய்மையான வாழ்வு நான் வாழணும் என் தாய் நாடு உன் பாதம் திரும்பணும் என் தாய் நாடு உன் பாதம் திரும்பணும் அதற்குத்தான் நிரப்புங்க நிரப்புங்க எங்க சிந்தைய வாவியால நிரப்புங்க வார்த்தையால நிரப்புங்க ஏக்கத்தால நிரப்புங்க தேங்க்யூ அப்பான்னு சொல்லி அப்படியே துதிக்கிறப்பா இந்த நாள்ல உடைய வல்லமையின் ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாய் உங்களை உற்சாகப்படுத்தி இந்த வாரமெல்லாம் அவர் சித்தம் செய்யும்படி உங்களை நிரப்புவாராக இன்னொரு அபிஷேகம் இன்னொரு லெவல் அப்போ சிலர்கள் கூடி ஜபித்த போது அவர்கள் ஆவியில் நிரம்பினார்கள் வசனத்தை சொன்னார்கள் தேங்க்யூ அப்பா ஆவியில் நிறைந்தார்கள் தே வர் ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் அவங்க ஜபித்தார்கள் என்ன ஜபம் பண்ணாங்க தகப்பனே இந்த நான்காம் அதிகார ஜபத்தை ஏறெடுப்போமா தகப்பனே தகப்பனே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உம்முடைய ஊழியர்கள் உம்முடைய ஊழியர்கள் முழு தைரியமாய் வார்த்தையை சொல்லணும் முழு தைரியமாய் வார்த்தையை சொல்லணும் உம்முடைய கரம் நீட்டி உம்முடைய கரம் நீட்டி அற்புத அடையாளத்தை நடத்தணும் அற்புத அடையாளத்தை நடத்தணும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நோய்கள் சுகமாகணும் நோய்கள் சுகமாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் நோய்கள் சுகமாகட்டும் நோய்கள் சுகமாக நாங்கள் கை வைத்தால் நோய்கள் சுகமாகட்டும் நோய்கள் சுகமாகட்டும் எங்க மோகன் குடும்பத்துல சாப்நாத்துக்குள்ள பிரச்சனை தீர்வாகட்டும் அந்த இடத்துல வல்லமை இறங்கட்டும் அற்புத சுகம் பிள்ளைக்கு உண்டாகட்டும் என் பிள்ளைகளுடைய கலக்கம் நீங்கட்டும் அற்புத அடையாளம் எங்க தோட்டத்துல நடக்கட்டும் அற்புதம் அடையாளம் வியாதியில் இருந்து விடுதலை தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா அப்படி ஜெபித்த போது இடம் அசைந்தது ஆவியில் நிரம்பினார்கள் நான்கு 31 ஆவியில் நிரம்பினார்கள் அப்படியே இன்றைக்கு நடப்பதாக ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில் நிரம்புகிறோம் ஆவியில் நிரம்புகிறோம் ஆவியில் நிரம்புகிறோம் ஹல்லேலூயா மகாதாரலே ரேகா பாகாதாகே காபா யா 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 பா நிரம்பட்டும் பா நரம்புகள் நிரம்பட்டும் ஜெபிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா மே மகதரோ ஹல்பர்கபா முழு தைரியமாய் அவர்கள் வார்த்தை சொன்னார்கள் வாயில வார்த்தை ஆவியானவரே என்றா நமக்கு இன்றைக்கு தேவை ஆவியானவர் தான் அவரோடு உள்ள உறவு தான் அவரோடு ஒட்ட ஒட்ட ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரன் நீங்க தான்ப்பா துதிக்க தூண்டும் துணையாளர் நீங்க தான்ப்பா சொல்லுங்க ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே ஆவியானவரே துதிக்க தூண்டும் துணையாளரே துதிக்க தூண்டும் துணையாளரே துதிக்க தூண்டும் துணையாளரே ஆட்கொண்டு எங்களை அனலாக்குங்க ஆட்கொண்டு எங்களை அனலாக்குங்க அன்பினால் என்று அலங்கரிங்கப்பா அன்பினால் என்று அலங்கரிங்கப்பா அன்பினால் என்று அலங்கரிங்கப்பா அலங்கரிங்க நீங்க தான் எங்க ட்ரெஸ் அலங்கரி எங்க ட்ரெஸ் நீங்க தான் ஜீசஸ் 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 ஆவியானவரால் உடுத்தப்படுவர நீங்க காத்திருங்க உடுத்தப்படுவர நாங்க உடுத்தப்படுகிறோம்
ஆவியானவரே எங்களை உடுத்துங்க, நீங்க தான் எங்க உடை, எங்க வஸ்திரம், எங்களுடைய காமன் நீங்க தான். உடுங்கின ஆவிக்கு பதிலா புதியின் உடை. துதியின் உடையால் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறார். துதியின் உடையால் உங்களை அலங்கரிக்கிறார். ஆவியானவரால் அலங்கரிக்கிறார். ஆவியானவர் ஒரு ஆடை, துதி துதி ஒரு ஆடை, துதி ஒரு வஸ்திரம். ஆவியானவர் வஸ்திரம். ஆவியானவர் வந்தாலே துதி பிறக்குது. நன்றி ஐயா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, உயிர் கொடுக்கிற ஆவியானவர். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களே உயிர் பெற செய்பவரே, உயிர் பெற செய்பவரே. ஆவியான அப்பா எங்களை உயிர் பெற உயிர்த்தல செய்கிறவர். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆண்டவரே ஆட்கொண்டு எங்களை அனலா கமலல ரோக அன்பினால் எங்களை அலங்கரிங்கப்பா, என் பிள்ளைங்களை அலங்கரிங்கப்பா அன்பினா. ஆவியானவரே அலங்கரிங்கப்பா, அலங்கரிங்கப்பா இந்த சரீரங்களின் தீய செயல்களை எல்லாம். சாகடிக்கிற வல்லவர் நீங்க தான், வல்லவர் நீங்க தான். இந்த சரீரங்களின் தீய செயல்களை செயல்களை சாகடிக்க வல்லவர் நீங்க தான். ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரிங்கப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்குங்க அன்பினால் இன்று அலங்கரிய, துதியால் இன்று அலங்கரியும், வசனத்தால் இன்று அலங்கரியும். அல்லேலூயா. Thank you, Aviyanavare. We welcome you, Aviyana Engal Anbu. Deivame, Adiyore, Aatkondu, Nadathume. Thank you, Holy Spirit. Holy Spirit. Deivame. Holy Spirit. Adiyore, Aatkondu, Holy Spirit. Nadathume. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த காணொளியில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, என்றுமில்லாத ஒரு அபிஷேகம் இதுவரை, என்ன இதுவரை அனுபவிக்காத அபிஷேகம் இவங்க சொல்லும்படி ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். ஜீசஸ் 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 லி மகதர லர கபா ஏ பகத பலனில்லாத நேரங்களில் எல்லாம் உதவிடும் துணையாளர் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு பலன் இல்லப்பான்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையில எங்களா எங்களுக்கு பலன் இல்ல, தாங்குற பலன் இல்ல, என்ன செய்வது என்று தெரியல. ஒண்ணு தெரியும், உங்களை நோக்கி பார்க்க நீங்க இரக்கம் செய்ய வர, இரக்கம் செய்ய வர, நீங்கள் எங்க பிள்ளைக்கு இரக்கம் செய்ய வர, இரக்கம் செய்யும் வர நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரன் கை எஜமான், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான நோக்கி பார்ப்பது போல நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். இரக்கம் செய்யுவர், இரக்கம் செய்யுவர், இரக்கம் செய்யுவர், இரக்கம் செய்யுவர். இயேசையா சொல்லனா பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கிற ஜப வீரன் நீங்க தான், நீங்க தான். சொல்லனா பெருமூச்சுக்களோடு
எங்களுக்கு ஜெபிக்க முடியாட்டாலும் மூச்சு விடுறப்பா, பெருமூச்சு விடுறோம். இந்த பிரச்சனையில நாங்க பெருமூச்சு விடுறோம். அந்த பெருமூச்சு அப்பா, இந்த குரோனி உங்க துரோனுக்கு எட்டுவதாக, அந்த குரோனி உங்க துரோனுக்கு எட்டுவதாக. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, கண் முன்னே நிறுத்தி உள்ளே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. அப்பா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, சுகம் உண்டாகுது, வல்லமை இறங்குது, இந்த கட்டி கரையுது. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், நீங்கள் வந்தால் அற்புதம், அடையாளம் சுகம். இசையா நாம சொல்லும் போதே அற்புதம், உங்க உடல்ல அற்புதம், உங்க மைண்ட்ல அற்புதம். தேங்க்யூ அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குபவரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்ப எங்களை மறுரூபமாக்குபவரே, மறுரூபமாக்குபவரே, குமாரனின் சாயலுக்கு ஏற்ப எங்கள் மனதை புதிதாக்குகிறீர். தேங்க்யூ அப்பா, எங்கள் மனதை புதிதாக்குகிறீர், புதிதாக்குகிறீர், மறுரூபமாக்குகிறீர், மறுரூபமாக்குகிறீர். தேங்க்யூ சொல்றப்பா, தேங்க்யூ அப்பா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்றீங்கப்பா ஆவியானவரே. இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்பவரே, ஏங்க செய்பவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே, அடியோரை ஆட்கொண்டு இந்த வாரமெல்லாம் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, இந்த மாதமெல்லாம் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, இந்த நாளெல்லாம் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஜெபிக்கிற பலன் கொடுங்கப்பா, துதிக்கிற பலன் கொடுங்கப்பா, உம்மோடு இருக்கிற கிருபைய கூட்டுங்கப்பா, வசன வாசிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. வந்தாலே பெல, ஆவியானவர் வல்லமையில் நிறைந்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரே. நாங்கள் வல்லமையில் நிறைந்து, வல்லமையில் நிறைந்து, விசுவாசத்தில் நிறைந்து, விசுவாசத்தில் நிறைந்து, அற்புத அடையாளங்கள் எங்கள் வழியா, அற்புத அடையாளங்கள் எங்கள் வழியா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தேவான் நிரம்பியதால, ஸ்தேவானோடு கூட பிலிப்பு ஏழு பேர் நிரம்பினதால, எங்கு வசனம் பரவியதே, சீடர்கள் தொகை பெருகியதே, மத தலைவர்கள் கீழ்ப்படிந்தார்களே, மத தலைவர்கள் அதிபதிகள் விசுவாசிகள் ஆனார்கள்.
நாங்கள் நிரம்புவதா. வசனம் பரவும், வசனம் பரவட்டும், சீடர்கள் தொகை பெருகட்டும், அதிகாரிகள் விசுவாசிகள் ஆகட்டும், அதிகாரிகள் விசுவாசிகள் ஆகட்டும். 6-7 நடக்கட்டும் சொல்லுங்க. 6-7 நடக்கட்டும். அப்போஸ்தலர் 6-7, அப்போஸ்தலர் 6-7, எங்கள் தேசம் எங்க, எங்கள் தேசம் எங்கோ நடப்பதாக, நடப்பதாக. வசனம் பரவுவதா, வசனம் பரவுவதாக. சீடர்கள் தொகை பெருகுவதாக, சீடர்கள் தொகை பெருகுவதாக. அதிகாரிகள் விசுவாசிகள் ஆவார்களாக, அதிகாரிகள் விசுவாசிகள் ஆவார்களாக. எங்கும் எழுப்புதல், எங்கும் எழுப்புதல். எங்கள் தேசம் எங்கும் எழுப்புதல், தேசம் எங்கும் எழுப்புதல். உலகம் எங்கும் எழுப்புதல், உலகம் எங்கும் எழுப்புதல். ஜீசஸ் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. தேங்க்யூ அப்பா. இயேசையா, தேங்க்யூ அப்பா. உம்மைத்தானே, தேங்க்யூ அப்பா. என் முன்னே நிறுத்தி உள்ளே, கண் முன்னே நிறுத்தி உள்ளே. நிறுத்தி உள்ளே. பிலிப்பு நிரம்பியதால சமாரியா பட்டணத்தில் எழுப்புதல், நாங்கள் நிரம்புவதால் எங்கள் காளையார் கோவிலில் எழுப்புதல், எங்கள் பகுதியில் ஒரு எழுப்புதல். மிகவும் மிகுந்த சந்தோஷம். ஜீச வசனம் பரவட்டும். 6-8-5 பிலிப்பு பிரசங்கம் செய்தா, கிறிஸ்துவை சொன்னா, அறிவித்தா, அறிவித்தா. ஆவியில் நிரம்பினதனால, நிரம்பினதனால. சுவிசேஷம் அறிவித்தா, சுவிசேஷம் அறிவித்தா. கிறிஸ்துவை அறிவித்தா, கிறிஸ்துவை அறிவித்தா. என் சபை அறிவிக்கட்டும். ஆமே. ஆவியில் நிறைகிற என் சபை அறிவிக்கட்டும், அறிவிக்கட்டும். விசுவாசிகள் அறிவிக்கட்டும். ஆமே. அப்பொழுது சந்தோஷம் உண்டாக, உடவர்கள் நடப்பார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், நடப்பார்கள். அசுத்த ஆவிகள் அலறி ஓடும், ஓடும். 8 எழுப்புதல், சமாரியா எழுப்புதல், தேசம் எங்கும், எங்க பகுதி எங்கும், எங்க பகுதி எங்கும் உண்டாவதாக, உண்டாவதாக. நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். சபை ஆவியில் நிரம்பட்டும், என் பிள்ளைகள் நிரம்பட்டும். அல்பன் மகாதரலரகவா. 8 அதிகாரிகள் அமைச்சர் மனம் திரும்பினா, மந்திரவாதி மனம் திரும்பினா, அமைச்சர்கள் மனம் திரும்பட்டும். அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. அமைச்சர் அல்லேலூயா. வசனம் வாசிக்க வைத்தீரே, பிலிப்பை அனுப்பி ஞானஸ்தானம் கொடுக்க பெற வைத்தீரே. தேங்க்யூ அப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இது முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள். எங்க பாரமெல்லாம் எழுப்புதல், எங்க பாரமெல்லாம் தேச மறுரூபம். என் சுமை தேசத்துல உங்க பாத, எங்க பாரம் எல்லாம் அதுதான்ப்பா. இறக்கி வைத்தோ, உங்க நாம மகிமை அடையணும், உங்க பாத, உங்க ராஜ்ய வரணும். இறக்கி வைத்தோ இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. தேங்க்யூப்பா இசையா. பவுல் நிரம்பியதால
பவுல் ஆவியில் நிரம்பினதால அப்போஸ்தலர் 13:8-9 அந்த எலிமா ஆவியை ஜெயம் எடுத்தார். ஆமென். எலிமா மேல் உள்ள தீ ஆவி மேல் ஜெயம் எடுத்து ஆமென் வசனத்தை கொடுத்தார். ஆமென். அதிகாரி மனம் திரும்பினார். ஆமென். எங்களுக்கு எதிரா இருக்கிற மந்திரவாதி ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், பவுல போல ஜெயம் எடுக்கிறோம், பவுல போல ஜெயம் எடுக்கிறோம், ஆவிகளை குருடாக்குகிறோம், ஆமே மந்திரவாதி ஆவிய குருடாக்குகிறோம், நாங்கள் குருடாக்குகிறோம், குருடாக்குகிறோம், தடவை அதிபதி விசுவாசியானா பிசாசு செயல் இழக்க செய்தான். ஆமே. சபை நிரம்ப நிரம்ப பிசாசு செயல் இழக்க செய்தான். அதிகாரிகளை மனம் திரும்புவாரு. பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோம். பேதுரு நிரம்பியதால அதிகாரிகள் முன் அறிக்கையிட்டார். ஆமே. வேற ஒரு நாமம் இல்ல, பாவ மன்னிப்பு கன்று, வேற ஒரு நாமம் இல்ல சொல்லுங்க, பாப மன்னிப்புக்கென்று, பாப மன்னிப்புக்கென்று வேறொரு நாமம் இல்ல, வேறொரு நாமம் இல்ல, நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம், இந்திய தேசத்தின் முன்னால அறிக்கையிடுகிறோம், இந்திய தேசத்திற்கு முன்னால அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசையா உம்மை தார். தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, நிறுத்தி Thank you, Appa. Yes, I am. Thank you, Appa. Maitane. Thank you, Appa. En munne nirthi ulle. Thank you, Appa. En munne. Thank you, Appa. Nirthi ulle. Nallavare. Vallavare. ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே Thank you, Appa. Padithavare. Thank you, Appa. Aaradhane. Thank you, Appa. Aaradhane. Kaanbavare. Kaapavare. Thank you, Appa. Thank you, Appa. Aaradhane. Thank you, Appa. Aaradhane. அப்போஸ்தலர் 2:3-4 அவர்கள் அனைவரும் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமே. நிரப்பப்பட்டதால தான் ஆமே திருச்சபை ஆரம்பமானது. ஆமே. திருச்சபை பிறந்தது. ஆமே. சபை நிரம்ப நிரம்ப சபைகள் பிறக்கும். ஆமே. சபை நிரம்ப நிரம்ப சபை நிரம்ப நிரம்ப பல இடங்கள்ல சபைகள் பிறக்கும். ஆமே. விசுவாசிகள் உண்டாவார். Thank you, Appa. Thank you, Appa. எங்களுக்கு தேவ ஆவியானவர். ஆமென். வல்லமை. ஆமென். அபிஷேகம். ஆமென். பெருகட்டப்பா. பெருகட்டப்பா. அற்புத அடையாளம் செய்ய அபிஷேகம் பெருகட்டப்பா. பெருகட்டப்பா. அந்த 2 அதிகாரத்திலேயே அப்போஸ்தல கைகளினாலே அற்புதங்களை அடையாளங்களையும் அவர் செய்தா. ஆமே. அப்போஸ்தல கைகளிலே அற்புதங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அடையாளங்கள். ஆமே. ஆமே. நீர் செய்ய வைத்தீரே, செய்ய வைத்தீரே. தேங்க் யூ அப்பா, 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 தேங்க் யூ அப்பா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆமே.
இரண்டாம் அதிகாரம் 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. காரணம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது, அப்போஸ்தலர்கள் வழியாய் செய்யப்பட்டது. சொல்லுங்க, இது நடக்குமா? நடக்கும். நம்ம சபை போதகர் வழியா, ஊழியர்கள் வழியா அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அற்புத அடையாளங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சபை வழியாய், பாஸ்டர் வழியா, எங்க ஊழியர்கள் வழியா ஆண்டவரே, அன்று நீ அற்புதங்களை நீங்க நடப்பித்தீங்களே, நடப்பிக்கிறதற்காக அநேக அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள், வெளியரங்கமான அற்புதங்களை எங்கள் கண்கள் காணத்தக்க கர்த்தர் நீ செய்ய போகிற மேலான ஆண்டவரே அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. 3000 பேர், அடுத்து 5000 பேர், அடுத்து எண்ணிலடங்காத ஆமே தொகை பெருகியதே. பெருகட்டும் பா, பெருகட்டும் பா. எல்லா ஆவியால நிரப்பப்பட்டதால 3000 5000 5000 இறுதியிலே எண்ணிக்கைக்கில் அடங்காத. ஆமே. 4 அதிகாரத்துல ஹல்லேலூயா, 5 அதிகாரம் ஆமே ஹல்லேலூயா. திரளான புருஷர்கள், 5:14, திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். என்ன முடியல? கடைசியா 3000 எண்ணாங்க, 5000 எண்ணாங்க, இங்க என்ன முடியல? திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள், திரளான. ஒரு ஊழியர் சொன்னார், இப்படியாய் 2,00,000 பேர் இருந்த அந்த எருசலேமில 1,00,000 பேர் உள்ள வந்துட்டாங்க. 2,00,000 பேர் தான் இருந்தாங்களா அந்த நாட்கள்ல? 1,00,000 மேல திரளான ஜனங்கள், புருஷர்கள், விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக சொல்லுங்க அதிகம் அதிகமாய் சேர்க்கப்படுவார்கள். எல்லா சபைகள் வளரட்டும் ஆமே, சபைகள் பெருகட்டும், சபைகள் பெருகட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்போஸ்தலர் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். 5:15 பிணியாளிகள் படுக்கைகளின் மேல் கட்டிலின் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் படும்படிக்கு வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இது நடக்குமா? நடக்கும். ஆண்டவரே கை வைக்கிறோம்ப்பா, எழுப்புதல் காலத்துல, எழுப்புதல் காலத்துல எங்க நிழல்ல அற்புதம் நடக்கும். நிழல்ல அற்புதம், அப்படியே விசுவாசிங்க. ஆமே. ஒரு வீட்டுக்குள்ள போவீங்க, உங்க நிழல்ல, நிழல்ல தெருவுல நடப்பீங்க, உங்க நிழல்ல, நிழல்ல, நிழல்ல நிழல்ல வியாதி சுகமாகும். ஆமே. அற்புதம் நடக்கும். ஆமே. இயேசையா, சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளா பாதிக்கப்பட்டவர்களையும் சபைக்கு கொண்டு வந்தார்கள், சபைக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள். சபைக்கு கொண்டு வந்தார்கள், சபைக்கு கொண்டு வந்தார்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, சுற்றுப்புறத்தில் உள்ள, சுற்றுப்புறத்தில் உள்ள பட்டணங்களில் இருந்து, பட்டணங்களில் இருந்து, ஊர்களில் இருந்து, ஊர்களில் இருந்து, கிராமங்களில் இருந்து, கிராமங்களில் இருந்து ஜனங்கள், ஜனங்கள்
வியாதிக்காரர்களே சபைக்கு கொண்டு வந்தார்கள் அசுத்த ஆவிகளா பாதிக்கப்பட்டவர்களே சபைக்கு கொண்டு வந்தார்கள் எங்கள் சபைக்கு கொண்டு வருவார்கள் அசுத்த ஆவியா பாதிக்கப்பட்டவர்களே சபைக்கு கொண்டு வருவார்கள் வியாதிக்காரர்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்படுவார்கள் அந்நிய பாச பேச வைக்கிறீங்க அப்போஸ்தலர் 12 முதல் 16 வரை நடப்பதாக ஒரு எழுப்புதலை பார்க்க போறோம்பா அல்பன் மகாதரல ரகபகால கிரிமஹதுரு தேங்க்யூ அப்பா ஷிகபகதல ரகபாவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உங்க சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்க வாழ்நாளெல்லாம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் இந்த வருஷமெல்லாம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்க குடும்பத்தையே உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் தருபவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனை எதிர்த்து நிற்க பலன் தருபவரே பலன் தருபவரே எங்களுக்கு பலன் தருபவரே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகம் தருபவரே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகம் தருபவரே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகம் தருபவர் உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகம் தருபவர் எங்களுக்கு உற்சாகம் தருபவர் இப்ப கரங்களை உயர்த்தி ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஆவியானவரே தேங்க்யூ அப்பா பரிசுத்த ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஆவியானவரே தேங்க்யூ அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே தேங்க்யூ ராஜா நாளில் உங்க சித்தம் போ தேங்க்யூ ராஜா தேங்க்யூ ராஜா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா பரிசுத்த ஹல்லேலூயா Hallelujah.
அப்பா. Hallelujah. Thank you, அப்பா. Amen. Hallelujah. Amen. Amen. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Jesus. 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 எழும்பட்டும் ஸ்தேவான்கள், எழும்பட்டும் யோவான்கள். இன்றைக்கு தேவை யோவான்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் யோவான்கள். தேசமங்க எழும்பட்டும், சபையில எழும்பட்டும். பாலைவனத்திலே ஒரு குரல் முழங்கியது, கூப்பிடுகருடைய சப்தமாய். தேங்க்யூ அப்பா. பாலைவனத்தில் கூப்பிடுகிறவன் சப்தம் யோவான். இந்த பாலைவன வாழ்க்கையில் சப்தம் உண்டாகட்டும், கூப்பிடுகிற சப்தம் உண்டாகட்டும். பள்ளங்கள் நிரம்பட்டும் சொல்லு, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும். மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படட்டும், கோணலானவை நேராகட்டும், கரடானவை சமமாகட்டும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. ஆமென். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். காரணம் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. திரும்ப சொல்லுங்க, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ஆமே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. தேங்க்யூ அப்பா. இயேசு வருகிறார் தேங்க்யூ அப்பா எதிர்கொண்டு செல்லுவோ. தேங்க்யூ அப்பா. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. ஆயத்தமாவோ, பிறர ஆயத்தப்படுத்துவோ நாம். ஆயத்தமாவோ, பிறர ஆயத்தப்படுத்துவோ. யோவான் ஸ்நானகன் நாம் அனைவரும், யோவான் ஸ்நானகன் நாம் அனைவரும். அப்படியா ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க யோவானை போல? யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானகன் அல்ல, திருமுழுக்கு யோவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அப்படி ஹார்ட் பாருங்க, ஹார்ட் பாருங்க. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. ஒரு யோவானை எழுப்புகிறார். தேங்க்யூ அப்பா. லூக்கா முதல் அதிகாரத்தில் யோவானை குறித்து 1:15. தேங்க்யூ அப்பா. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். கர்த்தர் பார்வை முன்பாக என்ன அர்த்தம்? இன் காட் சைட். ஆமென் சொல்லுங்க. யோவான் காட் சைட்ல வாழ்ந்தவன். ஆமென். கர்த்தருடைய பார்வையில் வாழ்ந்தவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான்கள் நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பார்வையில. ஆமென். கர்த்தர் பார்க்கிறா. ஆமென். அவர் பார்வையில அவன் பெரியவனாக இருந்தான். ஆமென். கர்த்தர் பார்வையில ஒரு பெரியவன் அப்படின்னா பிரியமானவன். பெரியவன்றதை விட கர்த்தர் பார்வையில அவன் பிரியமானவனா இருந்தான். ஆமென். அதற்கு என்ன காரணம்? திராட்சை ரசமும் மதுவும் குடியான். அதான் இந்த உலகம். திராட்சை ரசம் மது, அது இந்த உலகம். இந்த உலகம் அவன் வாய்க்குள்ள போகல, அவன் ஹார்ட்டுக்குள்ள போகல. இந்த உலகம்
உலகம்னா தெரியும் உங்களுக்கு, பதவி பட்டம், ஆமென், பணம் பணம் பெருமை பண ஆசைகள் கண்களிச்சை, இந்த இது உலகம், இந்த உலகம் அவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். குடியான் மதுவும் திராட்சை ரசமும் குடியான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா அவன் தாயின் வயிற்றில் இருக்கிற போதேன்னு சொல்லுங்க. தாயின் வயிற்றில் இருக்கிற போதே, தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நிரப்பப்பட்டிருந்தான், நிரப்பப்பட்டிருந்தான் சொல்லுங்க. நிரப்பப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறவங்களும் அப்படி சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கோம், இன்னும் புது எண்ணெய் அபிஷேகத்தால் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு யோவானுக்குள்ள. ஆமென். இந்த உலகம் உள்ள போக முடியல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மதுவும் திராட்சை ரசமும் குடியான், அடியான் குடியான், கர்த்தருடைய அடியான் குடியான் குடியான் சொல்லுங்க. அடியான் குடியான், கர்த்தருடைய அடியான், கர்த்தருடைய அடியான், அவன் குடியான், அவன் குடியான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த முதல் வசனம் கூட 14ல உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, ஊருக்கு சந்தோஷம் சொல்லுங்க. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, சந்தோஷம் மகிழ்ச்சி, ஊருக்கு சந்தோஷம், ஊருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஆவியில் நிரம்பினதனால குடும்பத்துக்கு சந்தோஷம், ஊருக்கு சந்தோஷம். ஆமே சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நான் நிரம்புவதால, நான் நிரம்புவதால எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், என் குடும்பத்துக்கு சந்தோஷம், என் குடும்பத்துக்கு சந்தோஷம், ஊருக்கு சந்தோஷம், ஊருக்கு சந்தோஷம். தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அடுத்து 17ஆம் வசனம், அநேகரை கர்த்தர் இடத்துக்கு திருப்புவான். ஆமென் சொல்லுங்க. அநேகரை, அநேகரை. அவர் இருந்தது பாலைவனம், ஜனங்கள் அவரை தேடி ஓடி வந்தார்கள். காரணம் என்ன? இந்த மூன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வல்லமையின் ஆவியான வந்தால் நமக்கு வார்த்தை உண்டாகும், ஆமே, வாய்ஸ் உண்டாகும், ஆமே, சத்தம் உண்டாகும். இதுதான் யோவான். ஆமே. இந்த வல்லமையான ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டதால என்ன உண்டானது? வார்த்தை யோவானுக்கு உண்டானதா? ஆமே. மூன்றாம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, ரெண்டாம் வசனத்துல, அதிலே அண்ணாவும் காய்பாவும் வனாந்தரத்திலேன்னு சொல்லுங்க. இந்த வனாந்தரமான உலகத்துல சொல்லுங்க, வனாந்தரமான உலகத்துல, வனாந்தரமான உலகத்துல சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு, சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று, தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த வனாந்தர உலகத்திலே, வனாந்தர உலகத்திலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகுது, எனக்கு உண்டாகுது. காரணம், காரணம் எனக்குள்ள வல்லமையின் ஆவியானவர், எனக்குள்ள வல்லமையின் ஆவியானவர், அந்த வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் வார்த்தை உண்டாகுது, அது வாய்ஸா மாறுது. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் வார்த்தை உண்டாகும், வாய்ஸ் உண்டாகும். வாய்ஸ் என்ன தெரியுதா? சத்தம் உண்டாகும். அதான் பாக்குறோம், வார்த்தை உண்டாயிற்று, வார்த்தை உண்டாயிற்று. அடுத்த 5ஆம் வசனம், மாம்சமான யாவரும் தேவனுடைய காண்பார்கள் என்று சப்தம் உண்டானது. சப்தம் வனாந்தரத்துல எப்படி உண்டாகுது? இதோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அது ஏசாயா 40:5 இருக்கு, இது அங்கே எழுதப்படல, அது ஆனா அதையும் சேர்த்துக்கங்க. இதோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். யோவானுடைய சப்தம் அது. பாலைவனத்தில் யோவானுடைய சப்தம் எது? இதோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் தேவனால் வருகிற ரட்சிப்பை காண்பார்கள், தேவனால் வருகிற ரட்சிப்பை காண்பார்கள். வருகை சீக்கிரமாய் இருக்கிறது, வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆயத்தமாவோ, ஆயத்தமாவோ, ஆயத்தப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம்.
படுத்துவோம் மகிமை கண் காண போகிறோம் ஆமென் ராஜா வருகிறா ராஜா வருகிறா வல்லமை நிறைந்தவரா வல்லமை நிறைந்தவரா பிதாவின் மகிமை புரிந்தினவரா பிதாவின் மகிமை புரிந்தவரா தூதர்களின் மகிமை புரிந்தினவரா தூதர்கள் மகிமை தூதர்களோடு தூதர்களோடு பிதாவின் மகிமை புரிந்தினவரா பிதாவின் மகிமை புரிந்தினவரா தூதர்களோடு தூதர்களோடு ராஜா வர போகிறார் ராஜா வர போகிறார் glory ஆமென் glory glory ராஜா வர போகிறார் ராஜா வர போகிறார் கண்கள் காணோம் ஆமென் அதுதான் சப்தம் பாலைவனத்துல சப்தம் ஆமென் ஜனங்கள் இந்த மகிமை கண்டார்களா இயேசுவின் சரீரமான இயேசு சரீரத்தோட இருந்த இயேசுவின் மகிமையை கண்டார்களா கண்டார்கள் அதுதான் யோவான் கர்த்தர் மகிமையை காண்பீர்கள் ஆமென் நீண்டு இயேசு வர போகிறார் அந்த மகிமையை காண போகிறோம் ஆமென் இதுதான் பாலைவனத்தில் எழும்பு முழங்குகிற சப்தம் ஆமென் இதுதான் நம்முடைய சப்தம் சப்தம் இதுதான் நம்முடைய சப்தம் இதுதான் நம்முடைய சப்தம் இதுதான் யோவானுடைய சப்தம் யோவானுடைய சப்தம் பள்ளங்கள் நிரம்பட்டும் நிரம்பட்டும் மலைகள் தகர்க்கப்படட்டும் மலைகள் தகர்க்கப்படட்டும் கோணர்கள் நேராகட்டும் கோணர்கள் நேராகட்டும் கரடுகள் சமமாகட்டும் கரடுகள் சமமாகட்டும் வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் வார்த்தை உண்டாகும் அது சப்தமாய் மாறும் வார்த்தை உண்டாகும் அது சப்தமாய் மாறும் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் இருப்பது உங்களுக்குள்ள வார்த்தை உண்டாகும் அது உங்க வாயில வர சப்தமா மாறி ஆமே பாருங்க மரியாள் மேல வல்லமை இறங்கியத சொல்றாரு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மேல வருவா ஆமே ஆகவே உனக்குள் இருக்கிற பிறக்கும் குழந்தை ஹோலி ஆமென் பரிசுத்த பரிசுத்த அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி எலிசபெத்தை பார்க்க போனவள் அந்த வல்லமையில் நிறைந்த அவ வாயில வாழ்த்துதல் உண்டானது அப்படி சொல்லலாம் வல்லமையின் ஆவி வந்தால் வல்லமையின் வார்த்தை உண்டாகுது வாழ்த்து உண்டாகுது வாழ்த்து உண்டாகுது அவள் வாழ்த்துகிறாள் வாழ்த்துகிறாள் வார்த்தை சொல்லித்தான் வாழ்த்து இருப்பா என்ன வார்த்தைன்னு எழுதப்படவே 41:1 லூக்காவுல வாழ்த்து உண்டானது ஆமென் என்ன வாழ்த்தி இருப்பான் ஹல்லேலூயா அந்த பாட்டுல வரும் கர்த்தர் மகிமை வல்லமையின் தேவன் வல்லமையானவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் ஆமென் இந்த வாக்கு உண்டானது மரியாளுக்கு வல்லமையானவர் வல்லமையானவர் மகிமையானவற்றை மகிமையானவற்றை எனக்கு செய்தார் எனக்கு செய்தார் இந்த வாக்கு உண்டாகுதா ஆமென் அது வாழ்த்தா மாறுதா மாறிட்டு உடனே எலிசபெத் ஆவியால் நிரப்பப்பட்டாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா பாருங்க 40 வசனம் 41 வாசிப்பா சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினால் எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று அதனால பிறர் ஆவியால் நிரப்பப்படுவார்கள் சொல்லுங்க வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா வார்த்தை உண்டாகும் வாழ்த்து உண்டாகும் வார்த்தை உண்டாகும் வாழ்த்து உண்டாகும் அது சப்தமாய் மாறும் அது சப்தமாய் அது எப்படிப்பட்ட சத்தம் உரத்த சப்தம் உடனே அவ பாருங்க ஆவியால் நிரப்பப்பட்டு 42 பாருங்க அவ உரத்த சத்தமா சாதாரண சப்தம் இல்ல அவளுக்குள்ள சப்தம் வருது அவளுக்குள்ள வார்த்தை வருது ஆமென் சொல்லுங்க ஆமென் இப்படித்தான் நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கணும் ஆமென் நம்ம நிரம்பணும் நிரம்பணும் பிறரை நிரப்பணும் நிரப்பணும் அவர்கள் நிரப்பப்படுவார்கள் நிரப்பப்படுவார்கள் அங்கே சப்தம் உண்டாகும் அங்கே சப்தம் உண்டாகும் வாக்கு உண்டாகும் வாக்கு உண்டாகும் சொல்லுங்க வாய திறந்து அப்படியே ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா சமூகத்துல ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த முதல் அதிகாரத்துல எவ்வளவு ஆவியானுடைய செயல்பாட்டை பாத்தீங்களா எலிசபெத்த நிரப்புறாரு அவ வாயில மரியாள நிரப்புறாரு அவங்க வாயில வாழ்த்து வருது வார்த்தை வருது எலிசபெத் வாயில வார்த்தை வருது பாருங்க அந்த 42 உரத்த சத்தமாய் 42 உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் ஏன் சத்தமான்னு சொல்ல உரத்த சத்தம் உண்டாவதாக ஆமென் உரத்த
உரத்த சப்தம் உண்டாவதாக விசுவாசிகளாய் நமக்குள்ள உரத்த சப்தம் உண்டாவதாக இந்த சப்தம் என்ன செய்ய நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது இதோ உம்முடைய வாழ்த்தின் சப்தம் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை வெளிப்பாய் துள்ளி அவங்க வாழ்த்தின சப்தம் இவளுக்கு உரத்த சப்தம் மரியாளுக்கு வாழ்த்து சப்தம் உரத்த சப்தம் அப்ப 43 விசுவாசித்தவளே வாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் வாக்கு வந்ததா எலிசபெத்துக்கு வாக்கு வந்ததா வார்த்தை வந்ததா ஆவியில் நிரம்பினதுனாலதா சாதாரண ஒரு விசுவாசிதா ஆனா அவ சொல்ற வாயில விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி சொல்லுங்க விசுவாசிக்கிறவளே விசுவாசிக்கிறவளே விசுவாசிகளே நீங்கள் பாக்கியவதிகள் நீங்கள் பாக்கியவதிகள் கர்த்தரா கர்த்தரா உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறும் அதெல்லாம் நிறைவேறும் பயாவி பவராவி எனக்குள்ள தும்புல நிலப்பவரா பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை பயாவி அணுகுவதில்லை பொல்லாத பயாவி அணுகுவதில்லை காரணம் வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா வார்த்தை உண்டானது அது உரத்த சப்தமாய் மாறியது மனசுல வச்சு வார்த்தை உண்டானது அது உரத்த சப்தமானது அது பிறரை ஆவியால் நிரப்ப வைத்தது எலிசபெத்தை நிரம்ப வைத்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா அன்பின் ஆண்டவரே தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா யோவான் வாயில வந்த ரெண்டு சப்தம் அதை மட்டும் சொல்லி நாம் முடிக்கிறோம் எவ்வளவோ சப்தம் அவர் வாயில உண்டானது அதில் முக்கியமான சப்தம் தான் சொன்னோம் மகிமை கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுதுன்றது அவருடைய முதல் வருகை அது அது ஏசியா 45 முதல் வருகைக்கும் ரெண்டாம் வருகைக்கும் ஆமென் சொல்லுங்க ஆமென் ரெண்டாம் வருகைக்கு நம்ம கத்துறோம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகுது ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போ யோவான் வாயில வந்த அந்த சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 29 அந்த சப்தம் ஒலிக்குது பாருங்க மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சப்தம் சொல்லுங்க சப்தம் சப்தம் உரத்த சப்தம் உரத்த சப்தம் பாலைவனத்துல முழங்குது சொல்லுங்க முழங்குது முழங்குது நீங்க முழங்கணும் முழங்கணும் பேசுங்க அண்டவரே முழங்க வைங்கப்பா ஆமா பாருங்க பாலைவனத்துல சொல்லுங்க இதோ தேவ ஆட்டுக்குட்டி நல்ல தமிழ ரெண்டா பிரிக்கலாம் இதோ தேவ ஆட்டுக்குட்டி ஆமா 36 இதோ தேவன் அனுப்பின ஆட்டுக்குட்டி சொல்லுங்க அவர்தான் ஜீசஸ் சொல்லுங்க ஜீசஸ் தேவன் அனுப்பின ஆட்டுக்குட்டி தேவன் அனுப்பின ஆட்டுக்குட்டி காலையிலே மாலையிலே ஆட்டுக்குட்டியிலே பார்த்த யூதர்களுக்கு அவங்களுக்கு ஆட்டுக்குட்டினா தெரியும் இதோ தேவன் அனுப்பின ஆட்டுக்குட்டிதா இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிறா இதுதான் நம்முடைய வாயில முழங்குவதாக ஆமே ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா Thank you, Appa. Hallelujah. மத்தேயு 3:2 அடுத்து ஒரு முழக்கம் பாலைவனத்துல உண்டாகிற முழக்கத்தை பாருங்க ஹல்லேலூயா மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று முழக்கம் பண்ணினான் யோவான்கள் எழும்பட்டும் மனம் நிரம்பட்டும் மனம் திரும்புகள் என்றால் அர்த்தம் மனம் நிரம்பட்டும் பரலோகத்தால நிரம்பட்டும் இயேசுவால நிரம்பட்டும் வசனத்தால் நிரம்பட்டும் தேசமே மனம் நிரம்பட்டும் மனம் நிரம்பட்டும் மனம் திரும்பு மனம் திரும்ப நிரம்பு நிரம்பு மனம் திரும்புங்கள் என்றால் அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மனம் மனம் நிரம்புங்கள் நிரம்பணும் வார்த்தையால நிரம்பணும் ஆமே இன்னைக்கு பணத்தாலும் பதவியாலும் இச்சையாலும் வேற என்னென்னாலும் நிரம்பி இருக்கு மனம் திரும்புனா மனம் நிரம்பு மனம் திரும்பி உன் மனம் புதிதாகட்டும் இயேசுவால நிரம்பட்டும் கை உயர்த்துங்க அப்பா தேசம் மனம் திரும்பி
உங்க சிந்தையால நிரம்பட்டும்பா, நிரம்பட்டும்பா, வசனத்தால, வசனத்தால நிரம்பட்டும்பா, நிரம்பட்டும்பா, உங்க உங்க வல்லமையால, வல்லமையால நிரம்பட்டும்பா, நிரம்பட்டும். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோகம், பரலோகம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது. யார் அந்த பரலோக ராஜ்யம்? ஜீசஸ் தான் சொல்றார். ஜீசஸ் இந்த வந்துட்டாரு, ஜீசஸ் வந்துட்டாரு. அதான் பரலோகம் வந்துருச்சு, பரலோகம் மேல இருந்து கீழே வந்துருச்சு. அவர் தான் ஜீசஸ். இதான் அவர் சொல்றாரு. தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Appa. Hallelujah. Amen. Hallelujah. 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 Thank you, Appa. Hallelujah. Hallelujah. Undan ye kam viru பமல் என் இதய சொல்லுங்க. உந்தனியேக்கம் யோவான்கள் சத்தம் உண்டாகணும், வார்த்தை உண்டாகணும், ஆவியில் நிரம்பணும். வார்த்தை வாய்ஸ் சப்தம் பிறர்க்கா வேண்டும். என் வாயின் சப்தம், என் வாயின் சப்தம் எல்லாம் மாற்ற வேண்டும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நற்செய்தி சொல்ல வேண்டும், இயேசு நாமம் சொல்ல வேண்டும். ஆஹாரா கடைசி ஒரு வசனம் சொல்லி நம்ம முடிப்போம். ஏசாயா 40 அந்த யோவானை குறிச்சு தான் எல்லாம். 1 முதல் 10 வீட்டுல வாசிங்க, அதுலதான் அந்த பள்ளங்கள் எல்லாம் வருது. அதுல பாருங்க, கவனிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுல 9 வசனம், ஆமென். சியோன் என்னும் சுவிசேஷகியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எல்லாரும் சொல்லுங்க, சியோன் என்னும் சுவிசேஷகி, சியோன் என்னும் சுவிசேஷகி. 40:9 கை 40 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 40 அதிகாரம், ஆமென் சொல்லுங்க. சியோன், சியோன் இன்னோ, இன்னோ சுவிசேஷகன் நான் தான் சொல்லுங்க. சுவிசேஷகன் நான் தான், சுவிசேஷகியே, 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 சுவிசேஷகனே, சுவிசேஷகனே. ஒவ்வொருவருமே சுவிசேஷகர் தான். ஆமே, எல்லாரும் சுவிசேஷ அழைப்பு பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த பர்வதத்தில் ஏறுங்க. உயர்ந்த பர்வதத்தில் ஏறினா அப்படினா என்ன சொல்றது? எல்லாரும் கேக்குறாப்ல, எல்லாரும் பாக்குறாப்ல. ஆமே, ஆமே. எருசலேமின் சுவிசேஷகியே, எருசலேமின் சுவிசேஷகியே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. யோவான் கூப்பிட்டான், ஆமே. பாலைவனத்திலே கூப்பிட்டான், ஆமே. உரத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு, நான் தான் சுவிசேஷகி, நான் தான் சுவிசேஷகி. உரத்த சத்தமிட்டு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, கூப்பிடு. பயப்படாம, பயப்படாம சத்தமிடு, சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி சொல்லு, யூதா பட்டணங்களை நோக்கி சொல்லு. இதோ உங்கள் தேவன் இயேசு, இதோ உங்கள் தேவன் இயேசு. அவர் கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார். கண்கள் காணும், கண்கள் காணும்.
இதை சப்தமாய் சொல்லு, சப்தமாய் சொல்லு, சப்தமிட்டு சொல்லு, சப்தமிட்டு சொல்லு. இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன், இதோ ஜீசஸ், இதோ ஜீசஸ், கல்வாரி நாயக, கல்வாரி நாயக, பராக்கிரமசாலியாய் வருகிறார், பராக்கிரமசாலியாய் வருகிறார், உயர்த்தால் அரசாழ்வா, ஆமென், ஆயிரம் ஆண்டு அரசாட்சி, அரசாட்சி, அரசாழ்வா, அரசாழ்வா. இதோ, இதோ அவர் அழிக்கும், அவர் அழிக்கும் பரிசு, பரிசு அவரோட கூட வருகிறது, அவரோட கூட வருகிறது, அவர் தரப்போகிற பரிசோட வருவா. ஊழியரே, ஊழியரே, உனக்கு பரிசு உண்டு, பரிசு உண்டு. தேவனுக்காக ஓடுகிற ஊழியரே, தேவனுக்காக ஓடுகிற ஊழியரே, சபையை நடத்துகிற பாஸ்டர், சபையை நடத்துகிற பாஸ்டர், சுவிசேஷம் சொல்லுகிறவளே, சுவிசேஷம் சொல்லுகிறவரே, உனக்கு பரிசு உண்டு, உனக்கு பரிசு உண்டு. வருகிறா, வருகிறா, பராக்கிரமசாலியாய் வருகிறா, பராக்கிரமசாலியாய் வருகிறா. அவன் அவன் செய்கைக்கு தக்க, அவன் அவன் செய்கைக்கு தக்க பரிசோட வருகிறா, பரிசோடு வருகிறா. எல்லாருக்குமே பரிசு வேணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குன்னு நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைக்கு அவர் பரிசோட தான் வருவா. ஆமென். தேங்க் யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொரு கிரியைக்கும் தக்க பரிசு உண்டு. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிகமான பரிசு உண்டு. ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. உரத்த சத்தமாக்கும் வருகிறார். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆரா அவர் வசனத்தை 46 பாருங்க. பின்னும் கூப்பிட்டு சொல்லு, இந்த வசனம் 1 முதல் 10 வரை சொல்லு, கூறு, உரத்த சத்தமிடு. அதுதான் அதிகமாக வாசிக்கிறோம். சொல்லு, பின்னும் கூப்பிட்டு சொல்லு. ஒரு சப்தம் உண்டாயிற்று. அது என்ன சப்தம்? என்னத்தையா கூப்பிட்டு சொல்லுவேன்றது? நான் என்னத்தையா சொல்ல? திரும்ப திரும்ப கூப்பிட்டு சொல்லு, கூப்பிட்டு சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் என்னத்தை சொல்லன்னு போதான் சொல்றாரு. இந்த மாம்ச உலகம், மாம்சம்னா இந்த உலகம், புல்லு, புல்லு, இதன் மேன்மையெல்லாம் பூவு, அதன் மேன்மையெல்லாம் பூவு. ஒரு நாள் மாலையில இல்லாம போயிடும். புல் உலர்ந்து, புல் உலர்ந்து, பூ உதிரும், உதிரும். கர்த்தருடைய வசனமோ, கர்த்தருடைய வசனமோ, கர்த்தரோ, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். இந்த உலகம் மாம்சம் போல, உலகம் புல்லு போல, இதன் மேன்மை எல்லாம், இதன் மேன்மை எல்லாம், நீ பார்க்கிறதெல்லாம், பார்க்கிறது எல்லாம் ஒரு பூ, ஒரு பூ. புல் உலர்ந்து போகுது, புல் உலர்ந்து போகுது, பூ உதிர்ந்து போகுது, உதிர்ந்து போகுது. இதை நீ சொல்லு, இதை நீ சொல்லு. கர்த்தரோ, கர்த்தரோ, அவருடைய வார்த்தையோ, அவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் நிற்கும், நிற்கும் என்பதையே சொல்லு, என்பதையே சொல்லு, 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 சொல்லு. நீ புல்லுன்னு சொல்லு, புல்லுன்னு சொல்லு. இந்த உலகம் புல்லு, உலகம் புல்லு, பூ, பூ இல்லாமல் போகும், இல்லாமல் போ. கர்த்தரோ, கர்த்தரோ, அவருடைய வார்த்தையோ, அவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும், என்றென்றைக்கும் நிற்கும், நிலைத்து நிற்கிற, நிலைத்து நிற்கிற ராஜாவுக்கு, ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. இப்ப கர்த்தருடைய ஏக்கத்தை கவனிச்சீங்களா? இதுதான் காட்ஸ் லாங்கிங். யோவான்கள் எழும்பி உரத்த சத்தமா சொல்லு, நிரம்பு, வல்லமை ஆவியானவர், அவரால் வர்ற வார்த்தை, வருகிற வார்த்தை, அது வாய்ஸ், சப்தமா மாறி, சப்தமாய் மாறி அநேகர, அநேகர
ஆண்டவர் பக்கம் திருப்பணும். ஆண்டவர் பக்கம் திருப்போம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. Hallelujah, Hallelujah, Hallelujah. Thank you, Appa. Hallelujah. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. எங்களுக்கு புரியுது. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரம்பினா எங்களுக்கு வார்த்தை உண்டாகும், அது வாய்ஸா மாறும். ஆமே. அதனால அநேகர் ஆவியில் நிரம்புவார்கள். ஆமே. அவர்கள் வாழ்க்கையில வார்த்தை உண்டாகும். ஆமே. அது வாய்ஸா மாறும். மரியாள் வாழ்க்கையில வார்த்தை உண்டாகி வாழ்த்து உண்டானது. அது எலிசபெத்து வாழ்க்கையில வார்த்தை உண்டாகி வார்த்தை வந்தது, வாய்ஸ் வந்தது. யோவான் வாழ்க்கையில் பாலைவன கூப்பிடுகளுடைய சப்தம், உறக்க சப்தம், உரத்த சப்தம். இதோ உன் தேவன் பராக்கிரமசாலியாகி வருகிறான். தேங்க்யூ அப்பா. இந்த உலகம் ஒரு புல்லை போல, இதன் மேன்மையெல்லாம் பூவை போல இல்லாமல் போ. இதுதான் சுவிசேஷம். நாற்பதுல ஆரம்பத்திலே எழுதியிருக்கோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள், உங்கள் அக்கிரமம் உங்கள் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. அது ஆரம்ப வசனம். அதை வீட்டில் வாசிங்க. கல்வாரியிலே கர்த்தருடைய சிரத்தத்தால பாவம் நிவர்த்தி ஆயிற்று. இதை சொல்லி ஆற்றுங்கள், இதை சொல்லி ஜனங்களை தேற்றுங்கள். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா.